ஒரு மின்னூட்டத்தை சுற்றி மின்புலம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த மின்புலத்திற்கு எதிராக ஒரு மின்துகளை கொண்டு வருவதற்கு நாம் வெளிப்புறத்திலிருந்து வேலை செய்ய வேண்டும். முடிவிலா தொலைவிலிருந்து, அதாவது மின்புலத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மின்புலத்திற்கு உள்ளே உள்ள ஒரு புள்ளியில் மின்துகளை கொண்டு வருவதற்கு செய்யப்படும் வேலைதான் நாம் மின்னழுத்தம் என்கிறோம். ஒரு மின் இருமுனை எடுத்துக்கொண்டால் அதனை சுற்றியும் ஒரு மின்புலம் இருக்கும். மின்புலத்துக்கு வெளியிலிருந்து மின்புலத்துக்கு உள்ளே ஒரு புள்ளியில் ஒரு மின்னூட்டத்தை கொண்டு வருவதற்கு செய்யப்படும் வேலைதான் மின்னழுத்தம். நாம் இன்று ஒரு மின் இருமுனையினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தம் பற்றி இந்த காணொளியில் காண இருக்கிறோம். ஏபி என்பது ஒரு மின் இருமுனை. முடிவிலா தொலைவிலிருந்து பி என்ற புள்ளிக்கு ஒரு புள்ளி மின்னோட்டத்தை கொண்டு வரும்போது ஏற்படும் மின்னழுத்தத்தை தான் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். ஏபி என்ற மின்னிருமுனை 2A என்ற சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. மின்னிருமுனையின் நடுப்புள்ளியிலிருந்து ஆர் தொலைவில் பி என்ற புள்ளி உள்ளது. ஏபி என்ற இருமுனை அச்சுக்கும் ஓபி என்ற கோட்டிற்கும் இடையே உள்ள கோணத்தை தீட்டா என எடுத்துக்கொள்வோம். ப்ளஸ் கியூவிலிருந்து புள்ளி பியின் தொலைவு R1 எனவும் மைனஸ் கியூவிலிருந்து புள்ளி பியின் தொலைவு R2 எனவும் எடுத்துக்கொள்வோம். ப்ளஸ் கியூ மின்துகளினால் புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தத்தை V1 என எடுத்துக்கொள்ளலாம். V1 மதிப்பை 1/4πε0 Q/R1 என நாம் எழுதலாம். இதுபோல மைனஸ் கியூ மின்துகளினால் புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தத்தை V2 எனவும் V2 மதிப்பை 1/4πε0 Q/R2 எனவும் எழுதலாம். இப்பொழுது புள்ளி பியில் உருவாகும் மொத்த மின்னழுத்தம் V=V1+V2. அதனை V=1/4πε0 Q/R1 -1/4πε0 Q/R2 என எழுதலாம். இங்கு Q/4πε0 பொதுவாக இருப்பதனால் V=Q/4πε0 (1/R1 - 1/R2) என எழுதலாம். இதனை சமன்பாடு 1 என எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது BOP முக்கோணத்தில் கொசைன் விதியை நாம் பயன்படுத்தும் போது R1 ஸ்கொயரை R²+A²-2RA cos θ என எழுதலாம். R²ஐ பொதுவாக வெளியே எடுக்கும்போது R²(1+A²/R²-2RA cos θ/R²) என எழுதலாம். இங்கு RR வெட்டி கொள்ளும், எனவே R²(1+A²/R²-2A cos θ/R). ஆரை ஏயுடன் ஒப்பிடும்போது ஏயின் மதிப்பு மிகவும் சிறியதாக இருக்கும், எனவே A²/R²ஐ நாம் புறக்கணிக்கலாம். எனவே R²(1-2A cos θ/R) என கிடைக்கிறது. R1²க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது R1(R)(1-2A cos θ/R)¹¹ என கிடைக்கிறது. நமக்கு 1/R1 மதிப்பு தான் தேவை. எனவே 1/R1 மதிப்பை கண்டுபிடிக்கும் பொழுது 1/R1(1-2A cos θ/R)¹¹ என எழுதலாம். பைனோமியல் தேற்றத்தை நாம் பயன்படுத்தும்போது 1/R1(1-1/2 2A cos θ/R) என எழுதலாம். 2 மற்றும் 2 வெட்டி கொள்ளும், எனவே 1/R1(1R)(1+A cos θ/R) என கிடைக்கிறது. இதனை சமன்பாடு 2 என எடுத்துக்கொள்வோம். இதுபோல ஏஓபி முக்கோணத்தில் கொசைன் விதியை பயன்படுத்தும் பொழுது R²(R²+A²-2RA cos180-θ) என எழுதலாம். cos180-θ மதிப்பு -cos θ. எனவே R²(R²+A²+2RA cos θ) என எழுதலாம். ஏற்கனவே மேலே விளக்கியது போல R2வை R(1+2A cos θ/R)¹¹ என்று எழுதலாம். சமன்பாடு 2 போல 1/R2 மதிப்பு 1/R(1-A cos θ/R) என கிடைக்கிறது. இதை நாம் சமன்பாடு 3 என எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது 1/R1 மற்றும் 1/R2 மதிப்புகளை நாம் கண்டுபிடித்துவிட்டோம். அதனை சமன்பாடு 1 பிரதியிடும் போது V=Q/4πε0
ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ என இருக்கிறது. இதில் ஒன் பை ஆர் ஒன் மற்றும் ஒன் பை ஆர் டூ மதிப்புகளை பிரதியிடும்போது பி சமம் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இன்டூ ஒன் பை ஆர் இன்டூ ஒன் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் மைனஸ் ஒன் பை ஆர் இன்டூ ஒன் மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் என எழுதலாம். ஒன் பை ஆரை கொண்டு பிராக்கெட்டினுள் பெருக்கும்போது வி சமம் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இன்டூ ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இங்கு ஒன் பை ஆரும் மைனஸ் ஒன் பை ஆரும் வெட்டி கொள்ளும். ஏ காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இரண்டையும் கூட்டிக் கொள்ளும்போது வி சமம் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ டூ ஏ காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என கிடைக்கிறது. மின்னிருமனையின் திருப்புத்திறன் பி இஸ் ஈக்குவல் டு டூ கியூ ஏ என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த சமன்பாட்டில் டூ கியூ ஏக்கு பதிலாக பி என பிரதியிடும்போது பி ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர் என கிடைக்கும். இதுவே மின்னிருமனையினால் பி என்ற புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தம் ஆகும். இதனை வெக்டாரில் எழுதும்போது பி சமம் வெக்டார் பி டாட் ஆர் கேப் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர். மின்னழுத்தமானது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும். இப்பொழுது பி என்ற புள்ளி பல்வேறு இடங்களில் அமைந்திருந்தால் அதன் மதிப்பு என்னவாக மாறும் என்பதை பற்றி பார்க்கலாம். மின்னிருமனின் அச்சுக்கோட்டில் ப்ளஸ் கியூ மின்துகள் உள்ள பக்கத்தில் புள்ளி பி இருந்தால் தீட்டாவின் மதிப்பு சுழியாக இருக்கும். அப்பொழுது மின்னழுத்தம் வி சமம் பி காஸ் ஜீரோ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர் என இருக்கும். காஸ் ஜீரோவின் மதிப்பு ஒன்றாக இருப்பதனால் பியின் மதிப்பு பி பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர் என கிடைக்கும். இதுபோல மின்னிருமனையின் அச்சுக்கோட்டில் மைனஸ் கியூ மின்துகள்கள் உள்ள பக்கத்தில் புள்ளி பி இருந்தால் தீட்டாவின் மதிப்பு 180 டிகிரியாக இருக்கும். இப்பொழுது பி சமம் பி காஸ் 180 பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இன்டூ ஆர் ஸ்கொயர் என கிடைக்கிறது. காஸ் 180 மதிப்பு மைனஸ் 1 இருப்பதனால் பி சமம் மைனஸ் பி பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர் என கிடைக்கிறது. மின்னிருமனையின் நடுவரை கோட்டில் புள்ளி பி இருந்தால் தீட்டாவின் மதிப்பு 90 டிகிரியாக இருக்கும். எனவே வி சமம் பி காஸ் 90 பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர். காஸ் 90 மதிப்பு சுழியாக இருப்பதனால் பியின் மதிப்பும் சுழியாகவே இருக்கும்.